ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் யோசிக்கவே வேண்டாங்க, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே போதும், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பச்சரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை. நம்ம 1 கப் மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1/2 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். காம்பெல்லாம் கிள்ளிட்டு வெறும் இலையை மட்டும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் ஒன்று சேர்ந்து வரட்டும். கலந்ததுக்கப்புறமா இதில் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து கொடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியும் 1/4 கப் தயிரும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா திக்காகவே இருக்குது. இப்போ இதில் இன்னும் 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட விஸ்க் இல்லைனா நீங்கள் நார்மலாக கரண்டி வச்சே கலந்துக்கலாம். விஸ்க் வச்சு கலக்கும்போது நமக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. மாவோட பக்குவம்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாவை நம்ம ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உடனே நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு வாழை எடுத்துக்கோங்க. இலையில் நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய வேண்டாம், லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுட்டு இந்த இலையை அது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்து மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவை சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ மெல்லிசாக இதை தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி விடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இலை நமக்கு சீக்கிரமாக சுருண்டு வராமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு இலையை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது இந்த இலையை நம்ம 2-3 டைம் திரும்ப யூஸ் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இலை வந்து சீக்கிரம் சுருண்டும், திரும்ப யூஸ் பண்ண முடியாது. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இலை கொஞ்சம் கூட ஒட்டாது, எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய இலை மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.